செய்தி. நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மகளிர் உரிமைக்காக 75 ஆண்டாக பாடுபட்டு வரும் திமுக மகளிர் ஒதுக்கீட்டை அன்றும் வரவேற்றது, இன்றும் வரவேற்கிறது என அவர் வரவேற்பு தகவலில் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது வரவேற்பை பதிவு செய்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமைக்காக 75 ஆண்டாக பாடுபட்டு வரும் திமுக மகளிர் ஒதுக்கீட்டை அன்றும் வரவேற்றது, இன்றும் வரவேற்கிறது என முதல்வர் தனது அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் நாரிசக்தி வந்தன் அதிநியம் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு முதல்வர் தனது வரவேற்பை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், முதல்வர் என்னென்ன தெரிவித்திருக்கிறார், அது குறித்தான விவரங்கள். வணக்கம். மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு சம்பந்தமான அந்த மசோதாவிற்கு தமிழக முதலமைச்சர் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பாக பத்திரிகையாளர் அந்த செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே மகளிர் உரிமைக்கு 75 ஆண்டு காலமாக பாடுபட்டு வரும் திமுக கழகம் மகளிர் ஒதுக்கீட்டை அன்றும் வரவேற்கிறது, இன்றும் வரவேற்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பான்மை பலனும் இருந்தும் கூட கடந்த 9 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் இருந்து வந்ததாகவும், ஆனால் தற்போது அது செயல்பாட்டுக்கு வர இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்னும் நடத்தாத ஒரே நாடு இந்தியாதான் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நிலையில், எப்போது நடைபெறும் என்ற உத்தரவாதத்தையும் இதுவரை பாஜக அரசு தரவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் மகளிர் மசோதாவை வரவேற்கும் அதே வேளையில் மறுவரையறை என்ற பெயரில் தென்னிந்திய மக்களுக்கு எந்த தீங்கையும் செய்துவிட மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை வழங்கி தென்னிந்திய மக்களை ஆட்கொண்டுள்ள அச்சத்தை போக்கிட வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 21:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.